ஸ்பைன் சர்ஜரின்றது ரொம்ப காஸ்ட்லி எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எந்தவித அடிப்படையும் ஆதாரம் இல்லாத ஒரு வழக்கமான ஒரு மக்களிடையே காணப்படுகிற ஒரு நம்பிக்கை. ஸோ இதில் ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியமானது. ஒன்று, நம்ம என்ன பிரச்சனைக்காக, தண்டுவடத்தில் இருக்கும் எந்த பிரச்சனைக்காக மருத்துவரை அணுகுகிறோம் அப்படின்றது ஒன்று. ரெண்டாவது, நாம் எத்தனை லெவலில் அந்த தண்டுவடத்தில் இந்த பிரச்சனை காணப்படுகிறது அப்படிங்கிறது ரெண்டாவது. ஸோ இந்த ரெண்டு விஷயம் அப்படின்றது ரொம்பவே கீ பாயிண்ட்ஸ். நம்ம இந்த அறுவை சிகிச்சை இப்போ காமனாக பார்க்கப்படுற டிஸ்க் ப்ரொலாப்ஸ்னு சொல்லக்கூடிய ஜவ்வு விலகி நரம்புகளை அழுத்துற பிரச்சனையாகட்டும், இல்லை வயதாகிறதுனால ஏற்படக்கூடிய டீஜெனரேஷன் சொல்லக்கூடிய முதுகு தண்டுவட அறுவை சிகிச்சை ஆகட்டும், இல்லை கழுத்தில் பண்ணக்கூடிய அறுவை சிகிச்சைகள் ஆகட்டும், இது எல்லாமே ரொம்பவே இப்போ நாமினல் அமௌண்ட்டு தான் சார்ஜஸாக இருக்குமே ஒழிய, நம்ம மக்கள்கிட்ட காணப்படுற ஒரு தவறான நம்பிக்கைகள் போல் ரொம்பவே எக்ஸ்பென்சிவ் அப்படிங்கிறது கண்டிப்பாக இல்லை. ஸோ இதற்கான சார்ஜஸ் அப்படிங்கிறது ரெண்டு விஷயந்தான். ஒன்று, இது எந்த நோய்க்காக நம்ம இந்த அறுவை சிகிச்சையை முன்னெடுக்கிறோன்றதும், இதில் தண்டுவடத்தில் எத்தனை லெவல் இதில் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் இந்த சார்ஜஸ் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுமே ஒழிய, காமனாக நம்ம மக்கள்கிட்ட காணப்படுற மாதிரி ரொம்பவே எக்ஸ்பென்சிவ் அப்படிங்கிறது வந்து ஒரு தவறான ஒரு கருத்து.